நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. ஒரே ஒரு ஸ்டோரி தான். இப்போ ஃப்ரீ ஃபயரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டோரியில் போட்டிருந்த மாதிரி இந்த கேமுக்கு என்ன தான் ஆச்சு, இது வந்து இப்போ முன்ன மாதிரி இருக்குதா, இல்லை என்ன தான் நடக்குது இது உள்ள, இப்போ ஏன் முன்ன மாதிரி விளையாடவே முடியல, ஹேக்கர்ஸ் அதிகமாக வரானுங்க, என்னெல்லாமோ நடக்குது, கேம் விளையாட எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டுருந்தீங்க. இதுலேயும் ஹோல்சமான மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணி வருஷாச்சு, ஆனால் அவங்க மீம் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது வந்து இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நானும் இப்போதைக்கு கேம் விளையாடிட்டுருக்கிறதும், அதுவும் இல்லாமல் அதுக்கு மீமும் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கிறதுக்கும், நீங்கள் சொல்கிற இந்த ரெண்டு மூணு டிஎம்காக தான் நான் என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறதே. நான் என்றைக்குமே அவனை எதிரியாக நினச்சது இல்லைண்ணே. இருக்கிறதே மற்றபடி பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரியே எனக்கும் கேம் சரியான போர் அடித்து போச்சு. லைவ் ஸ்ட்ரீம் அப்பப்போ வராதப்பவே உங்களுக்கு தெரியும், லைவ் ஸ்ட்ரீம் வந்தாலும் எவ்வளோ கடுப்பாகணும் உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கர்ஸு. சரி ஓகே, இப்போ வந்து பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம். இப்போ வந்து நம்ம கேம் வந்து எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் பண்ணது. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பேன் ஆகலைனாலும் அதோடய மெயினான ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் தான். ஏன்னா ஃப்ரீ ஃபயரோட முக்கியமான ஒரு இது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லோ எண்ட் டிவைஸ் வந்து ஈஸியாக சப்போர்ட் ஆகிறதுனால தான். இப்படி பார்க்கும்போது இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் யார் யார் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்று வச்சுருக்காங்களோ யார் வேணாலும் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால பயங்கரமாக அந்த கேம் வந்து இந்த அதுவும் குவாரண்டைன் டேஸில் வந்து கையில் மொபைல் வச்சுருக்கவெல்லாம் அந்த கேம் விளாடாதவன் அப்படின்ற ஒருத்தனை பார்க்கவே முடியாது, எல்லாருமே வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதை ஒரு இதுவாக வச்சு ஃப்ரீ ஃபயரும் பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ரேர் ஐட்டம் அது இதுன்னு எதுவுமே விடாமல் நீட்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க கேமை, ஓகேவா. அதனால தான் கேம் வந்து அதிகமாக டவுன்லோட்ஸும் பப்ஜியை கம்பேர் பண்ணுறப்போ, பெரிய பெரிய கேம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து டவுன்லோட்ஸில் வந்து அடிச்சிக்கவே முடியாது, அதுவும் இல்லாமல் இன்கம்ல பயங்கரமாக இருக்குது. இதையும் இன்கம்லேயும் இந்த வந்து கேமை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா, ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிடுச்சு, சரி ஓகே நம்ம கொஞ்ச நாள் விளையாடாமல் இருந்து பார்ப்போம். பேன் ஆன மொபைல்ஸில் வந்து சில பேருக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாட முடியாது, ஸோ வந்து சரி விளாடாமல் தான் இருந்து பார்ப்போம், ஏன்னா அவங்க நினச்சாலும் விளாட முடியாது, அப்படி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்த்துருப்பாங்க. அவனுக்கு அப்படி இருக்கும் போது ஒரு மாதிரி அவங்களுக்கே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும். சரி இவ்வளோ தான் இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சேஞ்சு தெரிஞ்சிருக்கலாம். இன்னொன்று, கேம் விளையாட முடியாது, சரி ஓகே விட்டுட்டோம், இதுக்கப்புறம் விளையாடி என்ன பண்ணுறது, அப்படி விட்டுருவோன்ற மாதிரி நிறைய பேர் விட்டுருப்பாங்க. இப்படி ஒரு சைடு வந்து அன்இன்ஸ்டால் ஏறிக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு கேம் வந்து ஒரு சைடு அழிஞ்சிக்கிட்டே வருது. அவனாச்சும் இப்படி போகுதே, நம்ம ஏதாவது மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணலான்னு பார்த்தா, அவன் வந்து ஃபுல்லாகவே தண்ணி துளிச்சி கேமை விட்ட மாதிரி தான். ஃபுல்லாத்தையும் சரி நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேம் இப்போ பேன் ஆயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிற என்னென்ன ரேர் ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் இவன் விடுறது அப்படின்றத விட எவனுமே இதை எடுக்கிறது இல்லை இப்போ, அதான் உண்மை. இருந்தாலும் கிடைக்கிறத அள்ளிக்கிட்டு கிளம்புவோண்டா அப்படின்ற மாதிரி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து விபாஜ் யூடியூபர்ஸ்க்கெலாம் அதிகமாக அந்த மாதிரி டைமண்ட் கொடுக்கறது, அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது, கேமை வந்து ஈஸியாக ப்ரொமோட் பண்ணுறதுன்னு அது இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்திருக்காது. அவன் கேம் வந்து இப்போது மெயினாக அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன், மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து யூடியூபர்ஸை வந்து ஒரு மாதிரி பகைச்சிக்கிட்டது. மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசியை வந்து பேன் பண்ணுது. கேம் வந்து எதில் வேணால் விளாடலாம், மொபைல் விளாடி கூட ஸ்ட்ரீம் பண்ணலாம், பட் அந்த ஸ்ட்ரீமிங் அப்படின்னு ஒன்று வர்றப்போ அது வந்து ஃபுல் குவாலிட்டியாக இல்லை ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிசியில் தான் விளாடி ஆகணும். பிளேயர்ஸ்க்கு வந்து பிடிக்காது, பிசி பிளேயர்ஸை ஈஸியாக அடிக்கிறானுங்க அப்படின்றது பிடிக்காது, பட் இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ரீமிங்னு வர்றப்போ பிசியில் தான் நல்லா பண்ண முடியும். அந்த பிசி பிளேயர்ஸ் தான் அவன் பேன் பண்ணுது, ஓகேவா. வந்து பண்ணது கூட பண்ணியிருக்கட்டும், பட் இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு மட்டும் பிசிக்கு வந்து அளப்போ, விபாஜிக்கு யூடியூபர்ஸ்க்கு மட்டும் கொடுத்த மாதிரி இந்த ஒரு ஆக்சஸை மட்டுமாச்சும் அவன் கொடுத்துருக்கலாம். அவன் வந்து யூடியூபர்ஸ் வந்து கணக்கிலே எடுத்துக்கல, எவ்வளோ நாள் அவங்கள ப்ரொமோட் பண்ணிட்டுருந்தாங்களே அப்படின்றது கூட அவன் யோசிக்காமல் அவங்கள கணக்கிலே எடுத்துக்காமல் ஓவராலாக பிசியை பேன் பண்ணி விட்டான். இப்போ வந்து பிசி பிளேயர்ஸ், அதாவது ஸ்ட்ரீமர்ஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்மளை கண்டுக்காமல் இவன் பாட்டுக்கு பண்ணி விட்டான், இப்போ நம்ம எதில் ஸ்ட்ரீம் பண்ணுறது, இவ்வளோ நாள் இவனை வச்சு தான் பொழச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே கேம் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. கரீனாவோட சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேம் வந்து ஒரு சைடு பேன் ஆயிருச்சு, இன்னொரு சைடு யூடியூபர்ஸ் கைவிட்டாங்க கேமை,
வேற வேற கேம் பார்த்து போக ஆரம்பிச்சிட்டானுங்க. கேமும் வேண்டாம், இந்த மாதிரி எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம விளையாடி ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேம் வேணாலும் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடு டாப் அப் பண்ண மாட்டேறாங்க, ஒரு இன்கம் இல்லை, இந்தியாவில் ஃபுல்லாக பேன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஃபுல்லாக ரவுண்டு கட்டி ஒரே இடத்துல அடித்த மாதிரி அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டானுங்க. இப்போ அவனோட ஒரே எய்ம் வந்து அவன் இவ்வளோதோ இன்வெஸ்ட் பண்ணதை கொஞ்சமாச்சு எடுத்துகிட்டு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் வந்து பழைய பழைய ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு இருக்கான். இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றியே அவன் என்ன ப்ரோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரோட டபுள் மடங்கு வந்து பல கோடி செலவு பண்ணி இந்த ஒரு செர்வரை வந்து கிரியேட் பண்ணான். ஆனால் அவன் நினச்ச அளவுக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து அவ்வளோ ஃபுல்லாக ரீச்சே ஆகலை, சுத்தமாக வேஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணி அப்படின்ற மாதிரி யோசிச்சு. ஆனால் இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயர் உயிரோட இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான், ஓகேவா? ஆனால் இப்போ வந்து இருக்கிற சிச்சுவேஷனில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் பேன் ஆக போகுது அப்படின்னு தான் பேசிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ நடக்கிற நியூஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்னொரு சைடு பிளேயர்ஸ்க்கே வந்து கேம் விளையாட உள்ளே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபுல்லாக ஹேக்கர்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கிறப்போ முடியலை தலைவரா, கேம் வந்து இனி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குமோ இல்லையோ, ஆனால் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இதுக்கப்புறம் கேம் இருந்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. பேன் ஆயிடுச்சுன்னா சரி ஓகே மூவ் ஆன் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு கையில் இருக்கிற இப்போதைக்கு ஒரே ஒரு வெப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான். அவன் வந்து கொடுத்த காசையாச்சும் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறது. இப்படி இருக்கிறப்போ யாருக்குமே இப்போ கேம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றப்போ ஒரே ஒரு டவுட்டு மட்டும் எனக்கு இப்போ இருக்குது, ஓகேவா? மெயினான ஒரு டவுட்டு உங்களை மாதிரியே எனக்கும் வந்து கேம் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகேவா? நான் வந்து கேம் விட்டுறலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். நான் சொன்ன மாதிரி அவங்க சொல்கிற அந்த ரெண்டு மூணு டிஎம் நம்பி ஃபாலோ பண்ணிட்டாங்கன்றதுக்காக தான் போஸ்ட் போட்டிருக்குது. இப்போ வந்து நான் வந்து வேறு ஒரு கேமுக்கு மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அது வந்து மாறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷனில் மாறி தான் ஆகணும். நான் மாறனோ இல்லையோ நீங்கள் மாறிருப்பீங்க நேரம், ஓகேவா? அப்படி வந்து இவ்வளோ நாள் நான் வந்து கிரியேட் பண்ண ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டடான மீம்ஸ் வந்து ஒரு 80,000 பேர் கிட்ட வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இப்போது வந்து கண்டென்ட் மாத்திர ஒரு நேரம், அதாவது நான் வந்து வேறு ஒரு கேமுக்கு போயிட்டு அது ரிலேட்டடாக இப்போ மீம் போடணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்து அது கஷ்டம் அப்படின்றது வந்து சுத்தமாக தோணவே இல்லை. ஏன்னா வந்து கேம் ரிலேட்டடாக போடுறது இல்லை மீம் வந்து டெம்ப்ளேட் சிங்க் பண்ணி போடுறது அப்படின்றது வந்து 2 வருஷமாக போட்டு வந்து ஃபுல்லாக பழகி போச்சு. இப்போ வந்து நான் மாறிடலாம், அதுக்கு வந்து நீங்கள் வந்து மாறணும். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன கேமுக்கு மாற போகிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து நான் வந்து முடிவு பண்ணியிருக்கிறது வந்து அடுத்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் போயிடலாம், ஓகே அதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஓகே இல்லை இந்த கேம் மினிமிலிட்டியாக பண்ணுங்கள் ப்ரோ அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இதை நீங்கள் வந்து கொலாப் பண்ணி பண்ணுங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேம் பிடிக்குமோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அடுத்த கண்டென்ட் வந்து அது ரிலேட்டடாக அப்படியே மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன், ஓகேவா? ஏன் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு மாற்றுறது நான் வந்து எந்த கேம் போடுறனோ அது ரிலேட்டடாக போட்டு போயிட்டே இருக்கலாம், பட் அதை நம்பி ஃபாலோ பண்ணி பார்க்க போகிறது வந்து நீங்கள் தான். ஸோ வந்து இந்த கேமுக்கு தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், இந்த கேம் வந்து நீங்கள் போடுங்க, இந்த கேம் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே அப்போ இந்த கேமுக்கு அதிகமாக இது இருக்குது, ஒரு இம்பேக்ட் இருக்குது, இது ரிலேட்டடாக நம்ம போட்டால் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எந்த கேமுக்கு போனாலும் அந்த கேம் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். வந்து நான் வந்து எந்த ஒரு கேமுக்கு போய் மீம் போட்டாலும் சப்போர்ட் போடுவீங்க அப்படின்ற ஒரு ஹோப் வந்து எனக்கு வந்து 200% இது இருக்குது. ஏன்னா வந்து இன்ஸ்டாவில் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து அப்படி அந்தளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்க, வந்து ஹோல்சமான மூமெண்ட்டாக இருக்கும். எது சொன்னாலுமே ஸ்டோரியில் போட்டு நான் உட்காந்துன்னா அவ்வளோ ஹோல்சமாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, பட் நீங்கள் வந்து என்ன கேமுக்கு மாறலாம் அப்படின்றது மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, கண்டிப்பாக பார்த்துருக்கலே பண்ணுறோம், ஓகேவா? இன்னொரு வீடியோவில் அடுத்த ஒரு வேறு ஒரு கேம் கண்டென்ட்டில் வந்து கண்டிப்பாக எடுத்து பார்ப்போம், ஓகே? பாய். படைப்பா உனக்கு சம்மதம் தானே? நீங்க தான் சொல்லிட்டீங்களேம்மா, உங்களுக்கு சம்மதம் தான், எனக்கு சம்மதம் தான்மா, ரொம்ப சந்தோஷமா பிள்ள. ஐயோ அந்த லசத்துல அகிட்டாகலே, ஐயோ.